என் ஒய்ஃப் ஆஷா கிட்ட சொல்லிட்டு வரமுல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இந்த மாதிரிலாம் போவன்னு தெரிஞ்சிருக்கும் போல, அதான் அனுப்ப மாட்டா. அதுக்குன்னு இவ்வளோ ஷிட்டாவா? யாரு, உன் ஹஸ்பண்டா? வரமாட்டான்னு சொன்ன? தெரியலடா, நீ உள்ளே போய் ஒளிஞ்சுக்கோ, நான் அப்புறமா வந்து கதவை திறந்து விடுறேன். இங்கே எப்படி ஒளியிறது? அவன் வந்து பார்த்துட்டான்னா பிரச்சனை ஆயிடுமே. எப்படிமா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஹலோ, அவன் எப்போ போகிறது, நான் எப்படி போகிறது? நல்லா வந்து மாட்டி விட்டிய. நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். நீ வேற ஃபோனை கட் பண்ணுறான். நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன உண்மை? எதனா தப்பு பண்ணிட்டீங்களா? அதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. பரவாயில்ல, சொல்லு. என்ன சொல்ல போகிறான்? நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அடிக்கடி வெளியூர் போகிறல்ல. ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? என்னடா சீக்கிரம் சொல்கிறா. நான் வெளியூர்லாம் போகல, கிருஷ்ணா ஒய்ஃபு ஆஷா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். அமைதியா? என்னங்க, நானும் ஒரு உண்மையை சொல்லணும். என்னம்மா? அதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுமா. நீங்கள் எப்படி ஆஷா வீட்டுக்கு போவீங்களோ அதே மாதிரி ஆஷா ஹஸ்பண்டும் அடிக்கடி வெளியூர் போகிறோம், நீங்கள் வந்து போவாருங்க. கேட்டான்டி உங்ககிட்ட? அது மட்டும் இல்லைங்க, அவன் உள்ளதான் ஒளிஞ்சு. யாரடி நீ மோகினி, ஊரடி என் கண்மணி, ஆசை உள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆட ஓடி வா காமினி.